Hi students, I am Bino. 11th mark chapter 12 la example 12.4 paakalam. Question enna kuduthirukanga appadina, suppose 10 coins are tossed, find the probability to get exactly 2 head, at most 2 head, at least 2 head appdin ketirukanga. So first enna paakaporam appadina, 10 coin vandu enna pandranga appadina toss pandranga. So first vandu idukana samples vandu first paathukalam. ஸோ 10 coin அப்படின்னு சொல்லும்போது நம்ம 10 coinுக்கு வந்து சாம்பிள் ஸ்பேஸ் வந்து எழுத முடியாது. அப்போ என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 coin இல்லையா. ஸோ 10 coinை டாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன எழுதிக்கலாம்னா 2 power 10 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஸோ 2 power 10 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1024 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா, இந்த 1024 தான் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா என் ஆஃப் எஸ். ஸோ என் ஆஃப் எஸ் வந்து என்ன கிடச்சிருக்குன்னா நமக்கு 1024 கிடச்சிருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸாக்ட்லி 2 head. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாக்ட்லி. ஸோ எக்ஸாக்ட்லி 2 headனா என்ன அர்த்தம், நம்மளுக்கு கரெக்டாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 2 head வந்து விழுகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு டாஸ் பண்ணுறது 10 coin, அந்த டாஸ் பண்ணுற 10 coinில் நம்மளுக்கு கரெக்டாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 10 வந்து விழுகணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏ. ஓகேவா, ஸோ இப்போ என் ஆஃப் ஏ என்ன எடுத்துக்கலாம், 10 coinில் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து 2 வந்து விழுகணும். ஸோ இதில் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு NCR ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபார்முலா பேஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், 10 வந்து 2 times பிரித்து எழுதலாமா, 10 × 9/2 × 1. ஸோ 1 × 2 = 5, 2 = 10, 9 × 5 = வந்து 45. ஓகேவா, இது வந்து என் ஆஃபி. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு செகண்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் வந்து என்னென்னா 2 head. அட்மோஸ்ட் 2 headனா நம்மளுக்கு அதிகபட்சமாகவே என்ன இருக்கணும் அப்படின்னா 2 head தான் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு கேட்டிருந்தது அட்மோஸ்ட், அட்மோஸ்ட் வந்து என்னென்னா 2 head, நம்மளுக்கு அதிகபட்சமாகவே 2 தான் இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், விழுகாமையும் இருக்கலாம், ஹெட்டு விழுகாமையும் இருந்திருக்கலாம், ஒரே ஒரு ஹெட்டு விழுந்திருக்கலாம், 2 head விழுந்திருக்கலாம். அப்போ என்ன இருக்குது, 10C0 நம்மளுக்கு விழாமையும் இருந்திருக்கலாம், 10C1 ஒரு ஹெட்டு விழுந்திருக்கலாம், 10C2 2 head. ஏன்னா அட்மோஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அதிகபட்சமாகவே நம்மளுக்கு 2 head தான் இருக்கணும். இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம், 10C0 NC0 அப்படின்னு சொல்லும்போது நம்ம 1 சொல்லுவோம். அப்போ 10C0னா 1 ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து 10C1. அப்போ இங்கே என்ன இருக்குது, 1 தானே இருக்குது. அப்போ வந்து என்னென்னா 10 ஒன் டைம் எழுதணுன்னா 10 நெக்ஸ்ட் ப்ளஸ். ஸோ 10C2 ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 45 கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதையே வந்து என்ன பண்ணிக்கலான்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ 45 55 1 வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 56. ஸோ தேர்ட் க்வெஸ்சன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 2 head. அட்லீஸ்ட் 2 head அப்படின்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுக்கு குறைஞ்சது 2. அப்போ 2 இருக்கலாம், 2 மேலேயும் இருக்கலாம். அப்போ NCC அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறோம், 10C2 10C3 10C4 அப்படின்னு சொல்லிட்டு அப் டு எது வரைக்கும் போகலாம், 10C10 வரைக்கும் போகலாம். ஸோ இப்போ நம்ம இதுவரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதும் ஒன்று தான், டோட்டல் வேல்யூவிலேருந்து இதுக்கு முன்னாடி. ஏன்னா 10C0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இனிஷியல் வந்து 10C0, அதாவது நம்மளுக்கு ஹெட்டு விழுகாமையும் இருக்கலாம், ஒரு ஹெட்டு விழுந்திருக்கலாம், 2 3 அப்படின்னு சொல்லிட்டு விழுந்திருக்கலாம். அப்போ நம்மளுக்கு இனிஷியல்லேருந்து இப்போ வந்து என்ன கொடுத்துருந்தோம், இதென்ன இப்படி எழுதிக்கிறேன், நம்மளுக்கு 0 1 2 up to வந்து 10 வரைக்கும் தான், இது வரைக்கும் தான் நம்மளுக்கு இப்போ தேவைப்படுது. ஆல்ரெடி இது ரெண்டும் நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்போ என்ன பண்ணிக்கலான்னா டோட்டல் வேல்யூவிலேருந்து இந்த வேல்யூவை நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்து கிடச்சிரும். ஸோ டோட்டல்லேருந்து இது டோட்டல் அப்படிங்கிறது என்ஆஃப்எஸ், என்ஆஃப்எஸ்லேருந்து இந்த 0 1 ஆட் பண்ணி நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிட்டோன்னா 2 10 வரைக்கும் கிடச்சிரும். அப்போ டோட்டல்லேருந்து NC0 NC1 ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். NCS அப்படிங்கிற டோட்டல் வந்து என்னென்னா 1024 மைனஸ் NC0 1, ஸோ ஐ திங்க் NC0 10C0 10C1. ஸோ 10C0 1 10C1 10. ஸோ இப்போ இது ரிமூவ் பண்ணோன்னா என்னாகும், 1024 மைனஸ் வந்து 11. ஸோ இப்போ இது ரிமூவ் பண்ணோன்னா 10 என்ன கிடைக்கும், 13
அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோன்னா என் ஆஃப் ஏ, என் ஆஃப் பி, என் ஆஃப் சி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் நம்மளுக்கு கேட்டிருந்தது என்ன கேட்டிருந்தாங்கன்னா ப்ராபபிலிட்டி. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டின்னு என்ன பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் பி ஆஃப் ஏ, அதாவது ரெண்டு ஹெட்டு எக்ஸாக்ட்லி ரெண்டு ஹெட்டு விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி. அப்போ பி ஆஃப் ஏயோட ஃபார்முலா என்னது, என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குதுன்னா 45. அப்போ என் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன கிடச்சது, 1024. ஓகேவா? நெக்ஸ்ட் பி ஆஃப் பி. பி ஆஃப் பி என்னது, அட்மோஸ்ட் ரெண்டு ஹெட் அப்படிங்கிறப்ப வந்து என்னது பி ஆஃப் பி. அப்போ என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பி நம்மளுக்கு என்ன கிடச்சதுன்னா 56. நெக்ஸ்ட் என் ஆஃப் எஸ் வந்து 1024. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபையும் பண்ணலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்னாகும், 8 டேபிள் வந்து கேன்சல் பண்ணலாம். ஸோ 8 டேபிள் கேன்சல் பண்ணோன்னா இங்கே வந்து 7 கிடைக்கும். 18 சைட் ரிமைனிங் வந்து என்ன இருக்கும், 2 கிடைக்குமா? 2 வந்ததுன்னா 8 2 16. ஸோ அப்போ 8 2 16 ரிமைனிங் வந்து நம்மளுக்கு வந்து 8 8 64. அப்போ 7 by 128 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பி ஆஃப் சி, அதாவது அட்லீஸ்ட்டு 2 ஹெட். அப்போ பி ஆஃப் சினா என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் சி நம்மளுக்கு என்ன கிடச்சதுன்னா 1013. என் ஆஃப் எஸ் நம்மளுக்கு என்ன கிடச்சிது அப்படின்னா 1024. ஸோ இதை நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு கேட்டிருந்த க்வெஸ்சன் ப்ராபபிலிட்டி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ இது வந்து பி ஆஃப் ஏயோட ஆன்சர், இது வந்து பி ஆஃப் பியோட ஆன்சர், இது வந்து பி ஆஃப் சியோட ஆன்சர். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.